வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஎட் நான் ஒர்க்கிங் மாடல் வந்து பார்க்க போறோம். இது வந்து காமர்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நான் நான் ஒர்க்கிங் மாடல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரி. இது என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரொடக்ஷன் மாடல் சரியா. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் சென்டரு. ஸோ அதனால வந்து இந்த இதுக்குள்ளே வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மின்னா அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இதில் எல்லா ப்ராசஸும் அட்மினில் வந்து வரும். ஸோ அதனால அட்மின்காக வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு புரியுதா. ஸோ அதனால ஹெச்ஆருக்கு தனியாக ஏதாவது இதில் என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா பேசிக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து இருக்கும் விச் இஸ் அ மஸ்ட். அது மாதிரி நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ ஹெச்ஆர் வந்து இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் வந்து தேவை புரியுதுங்களா. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கோம். இங்கே வந்து பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஒரு பிக்சர்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இங்கே மார்க்கெட்டிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாமே அதாவது ப்ரொமோஷன்னு எல்லாமே வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நடக்கும். அதாவது அந்த ப்ராடக்டை எப்படி ரீச் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து செய்கிறாங்களோ அதை மார்க்கெட்டிங்கில் வந்துடும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஒரு பிக்சர்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன நடக்கும்னா ப்ராடக்டை வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அதனால செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நடக்கும். ஸோ அங்கே வந்து பின்னாடி வந்து செல்லிங் நடக்கிற மாதிரி எடுத்து ஒரு பிக்சர்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு புரியுதுங்களா. ஸோ இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஃபர்தராக அந்த ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வரலாம் இல்லை என்ன அப்டேட் பண்ணலாம் இன்னும் நியூ இன்னோவேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சென்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் லுக் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி கைஸ். ஸோ எங்களுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.